ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி பாவ் பாஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் இங்கே உங்களுக்கு ஸ்கிரீனில் வரும் நம்ம வந்து நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு வீட்லேயே பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் மாதிரி இருக்கும் இப்போ அது வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் பட்டர் போட்டுக்கோங்க பட்டர் போட்டு மெல்ட் ஆனோடனே ரெட் சில்லி காஷ்மீரி சில்லி எல்லாமே போட்டுக்கலாம் காஷ்மீரி சில்லி போட்டால் கலர் நல்லா கிடைக்கும் அதனால அதுக்கப்புறம் கொரியாண்டர் பவுடர் டர்மரிக் பவுடர் எல்லாம் போட்டு பட்டரில் நல்லா வதக்கிடுங்க வ நல்லா வதங்கினா கலர் நல்லா கிடைக்கும் எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஆனியன் பெரிய ஆனியன் வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி பொடி பொடியாக நறுக்கி வச்சு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க எல்லாமே பட்டரில் நல்லா வதங்கணும் ஆயில் யூஸ் பண்ணாதீங்க பட்டர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் இது நல்லா வதங்கி வதங்கிட்டே இருக்கப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம டொமேட்டோ போட்டுக்கலாம் இதுக்கு நடுவில் கொஞ்சம் இது ட்ரையாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது தண்ணியில் கொஞ்சம் லைட்டாக வெந்துட்டு இருக்கப்போ நம்ம தக்காளி அதையும் பொடி பொடியாக நறுக்கி அதை தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடுங்க இதில் வந்து ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்னா அது வந்து கேப்சிகம் ஒரு கால் கேப்சிகம் இருந்தால் போதும் அதை நீங்கள் பொடி பொடியாக நறுக்கி போடுங்க இப்போ பாவ் பாஜி மசாலான்னு கடையிலே கிடைக்கும் அதையும் போட்டு நல்லா ஒரு ஒன்றரை ஸ்பூன் வரைக்கும் போடலாம் போட்டு வதக்கிட்டு இப்போ நான் வந்து பொட்டேட்டோ போட்டிருக்கேன் பொட்டேட்டோ பட்டாணி ரெண்டுமே குக்கரில் வச்சு நல்லா வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு பொட்டேட்டோ இருந்தால் போதும் நல்லா ஸ்மாஷ் பண்ணி அதையும் போட்டுட்டு உப்பு நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் தேவையான அளவு உப்பையும் போட்டு எல்லாமே வந்து ஒன்று ஒன்று கலக்கிற மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணி நல்லா இது ஒன்றா மசிஞ்சு வர மாதிரி வேக வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் அதுக்கப்புறம் இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டோன்னா பாஜி ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம பாவு வந்து மார்க்கெட்டில் இருக்கும் கடைகளில் விற்கும் அதை வாங்கிட்டு வந்துட்டு நம்ம அதை அதை வந்து ரெடி பண்ணி கொடுக்க வேண்டியதுதான் அது வந்து பாவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க பாவு பண்ணுன்னு கேட்டால் கிடைக்கும் அதை நம்ம இந்த மாதிரி ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுட்டு இப்போ ஒரு தவாவில் நல்லா பட்டர் போட்டுட்டு பட்டர் க்யூப் தான் நிறைய வேணும் பட்டர் போட்டு அந்த தவாவில் வந்து நல்லா இந்த பாவெல்லாம் டோஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா டோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கப்பில் வந்து நம்ம பண்ணி வச்சுருக்கோம்ல பே பாஜி அதையும் போட்டு சர்வ் பண்ணுங்கள் கொஞ்சம் ஆனியன் கட் பண்ணி வச்சுட்டு ஒரு லெமன் பீஸும் வச்சு கொடுத்தீங்கன்னா பசங்கள் வீட்லையே ஹெல்த்தியாக சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு என்னுடைய சேனலில் பார்த்ததுக்கு வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ